Vanaka, Selva Kumarin, Arvada Vivasaigal Matrum, Vidaipu Vivasaigal, Uppala Panigal, Sengal Sulai Panigal Matrum, Either a Pony, Podu Panigalakana Ivarikai, Irandaira Tirbati Mundru, October Padana in the Nyaitri Kadamai, Madiam Yerandumani Nalavara Ivarikai, Yer Kanabe Ure, Vilakamana Ariki Samarpika Patrikarade, and the Vilakarikila, Marai Marai Yendre Adiyamaga Solirpain, Unmaidan. மழை இருக்கிறது தான். ஆகவே அந்த மழைப்பொழிவை கண்டு அறுவடை விவசாயிகள் அச்சப்படலாம், ஆனால் விதைப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடையலாம். அதே நேரத்தில் உப்பள பகுதிகளுக்கும் செங்கல் சுலைக்கும் அது அச்ச உணர்வை ஏற்படுத்தும், பிற பொதுப்பணிகளுக்கும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும். ஆகவே இப்பொழுது நமக்கு தேவை விதைப்பு விவசாயிகளுக்கு மழை. அந்த மழைப்பொழிவு இன்று டெல்டா மாவட்டங்களில் கொடுக்க போகிறது, கண்டிப்பாக நள்ளிரவு கொடுக்கும். இன்றைய விட நாளை திங்கக்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை, அதாவது ஏதேனும் சில மணி நேரங்கள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கும். ஆக இன்றைக்கு 15ஆம் தேதி, நாளைக்கு 16ஆம் தேதி, அடுத்த நாள் 17ஆம் தேதி, மூன்று நாளும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென்கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் அதேபோல கர்நாடக பகுதிகளுக்கும், நாளைக்கு கர்நாடக பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி ஒட்டியுள்ள கர்நாடக பகுதிக்கும் அதேபோல கர்நாடகாவின் மைசூர் மாண்டியா பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட சேலம் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கும் அதேபோல டெல்டா மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் போன்ற பகுதிகளுக்கும், அதாவது நாளைக்கு திருவள்ளூர் குறைவாக இருக்கும், நாளை மறுநாள் கடலூருக்கு வடக்கே திருவண்ணாமலைக்கு கிழக்கே குறைவாக இருக்கும், பிற பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கிறது என்பதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஏதேனும் சில மணி நேரங்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் மழை பெய்யும், அதுக்காக அச்சப்பட வேண்டாம். அறுவடை விவசாயிகள் முதிராத நெல் தானியங்களை வைத்துக்கொண்டு பச்சையாக அறுவடை செய்து விடுவோமா, அறுவடைக்கு தயாராவதற்குள் மழை பெய்துவிட்டால் என்ன செய்ய, ஆகவே நமக்கு தண்ணீர் தேங்கிவிட்டால் என்ன செய்ய என்ற ஒரு பதட்டத்தில் ஏற்படுத்தும். நிச்சயமாக அப்படி இருக்காது, மழைப்பொழிவு ஏற்கனவே காய்ந்து கிடக்கிறது. பெய்யக்கூடிய மழைப்பொழிவு குடிக்கும் அளவிற்குத்தான் இருக்கும், ஓரளவிற்கு தாங்கும் அளவிற்குத்தான் இருக்கும், எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் மழை அல்ல. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பொழிவு இருக்கும். முதிர்ந்திருந்தால் நாம் ஏற்கனவே நேற்று அறிக்கையிலையும் சொல்லிட்டேன், இன்றைக்கு அறிக்கையிலையும் சொல்லிட்டேன், முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்து கொண்டே இருக்கல், முதிராத தானியங்களை அறுவடை செய்ய வேண்டாம், பச்சையாக இருந்தால் அறுவடை செய்ய வேண்டாம். அதற்கு 3 நாட்களுக்கு மட்டுமே மழை இருக்குது, அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு இடைவெளி இருக்குது. இரவிலே பனிப்பொழிவும் பகலிலே வெயிலும் இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு மேல் புதன்கிழமையிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்திருக்கும், அதுக்கப்புறம் 27ஆம் தேதியிலிருந்து தான் மழை, அதுக்கப்புறம் இடையில மழை இருக்கும், பரவலாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும். ஆகவே இந்த 3 நாள் மழைப்பொழிவை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம், ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கும், அதாவது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் ஏதேனும் சில மணி நேரம் அது மேற்கிலிருந்து வரும், கிழக்கிலிருந்து மதியம் வந்தால் கிழக்கிலிருந்து வரும், இரவில் வந்தால் மேற்கிலிருந்து வரும், அதிகாலையில் வந்தால் கிழக்கிலிருந்து வரும். ஆகவே இது வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் இடைப்பட்ட காலம், காற்று திசை மாறக்கூடிய நேரம், தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், 2 காற்று சுழற்சிகள் இருக்கிற காரணத்தினால காற்று இணைப்பு சுழற்சி காரணமாக தற்பொழுது டெல்டாவிலே அந்த காற்றோட சுழலும் மையப்பகுதியாக இருக்கிறது. இனிமேல் அது 2 பிரியும் பொழுது கடற்பகுதிக்கு விலகி செல்லும் பொழுது காற்று நுழையும், காற்று குவிதல், காற்று அதாவது இருவேறு காற்றுகள் இணையும் பகுதியாக அமையும் என்பதனால தென்கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் திங்கக்கிழமை மழை, திங்கக்கிழமை வரை வடகோடியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை விட்டு பிற மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரை, இதில் 3 நாளுமே டெல்டா தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் மழை இருக்கிறது 3 நாட்களுமே. ஆக செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கிறது என்று நினைத்து அச்சப்பட வேண்டாம், புதன்கிழமைக்கு மேல் அறுவடை செய்து கொள்ளலாம். வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் 28ஆம் தேதி தான் தொடங்கும், அதாவது பல்வேறு குழப்பங்கள் வந்து எங்களை ஏற்படுத்தலாம், பல்வேறு செய்திகள் வந்து 24ஆம் தேதி ஏற்படுத்தும், 25ன்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து வாய்ப்பு என்று தான் சொல்லியிருக்கிறார், தவிர அது உறுதி அல்ல. ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள்,
உயரழுத்தத்தின் காரணமாக அங்கிருந்து அதிகப்படியான குளிர்காற்று தமிழ்நாட்டிற்கு வரும் என்பதனால இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் காலத்துக்கு இடைப்பட்டத்தில் ஒரு பனிப்பொழிவு இருக்கும், அதுக்கப்புறம் மழைப்பொழிவு வரும், அது வடகிழக்கு பருவமழையாக அமையும், அது அக்டோபர் 28ஆம் தேதி தான் தொடங்கும். ஆகவே இடைப்பட்ட காலத்தில் உங்கள் அறுவடையை செய்து கொள்ளலாம், அச்சப்பட வேண்டாம். அதே போல் விதைப்பு விவசாயிகள், ஏற்கனவே விதைத்திருக்கிற விவசாயிகளுக்கு வரக்கூடிய 3 நாளில் நல்ல மழை பொழியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இரவே டெல்டாவில் எதிர்பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு இரவு ஒதுக்கிவிட்டால் அதுக்காக இதுவேல் பெய்யாது இப்படித்தான் இவர் சொல்வார், பெய்யவே பெய்யாது என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள். இப்படித்தான் சொன்னாங்க மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், நேற்றைக்கு கொட்டி தீர்த்தது. தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் காலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று சொன்னோம். கேரளாவில் வெள்ளப்பெருக்கு, கேரளாவில் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு, திருவனந்தபுரம் தலைநகர் பகுதிகளெல்லாம் வீடுகளிலெல்லாம் நீர் புகுந்து விட்டது. அதே போல் நேற்றைக்கு பொள்ளாச்சி பகுதியிலெல்லாம் கனமழை 10-15 சென்டிமீட்டர்னு, கன்னியாகுமரியெல்லாம் போன வாரம் நல்ல மழை, அதே போல் இந்த வாரமும் மழை 17 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை. ஆகவே நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் மழை பொழிவெல்லாம் கனமழை பொழிவெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க. அவர்களெல்லாம் நம்பவில்லை, இப்பொழுது நம்பிக்கை வந்திருக்கிறது. அதே போல் டெல்டா மக்களே, உங்களுக்கும் மழை பொழியும் வரக்கூடிய 3 நாட்களுக்குள்ள. ஆகவே அதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது, நிச்சயமாக பொழியும், அது நம்பிக்கையுடன் இருங்கள். நான் எப்பொழுதுமே சந்தேகமாக இருக்கும் பொழுது கூட, பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சந்தேகமாக இருந்த பொழுது கூட பிரார்த்தனை செய்வோம் என்றேன். பிரார்த்தனை செய்து நானும் வந்துவிட்டது. வலுவாக ஒரு சுழற்சி, வலுவான சுழற்சி அமையும் என்று இருந்தது. ஆனால் அது செட்டிங் சரியாக கொடுக்குமா, நமக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் என்றும் ஒரு ஏற்படுத்தும் விதமாக செட்டிங் அமையுமா என்று எதிர்பார்த்திருந்தேன். பிரார்த்தனை செய்தும் வந்துவிட்டது. ஆகையினால கண்டிப்பாக இன்று இரவு, நாளை அதிகாலை, இன்று ஒருவேளை இன்றைக்கு சில இடங்களில் ஒதுக்கினாலும் நாளை இரவு கூடுதல் பரப்பல. அதே போல் செவ்வாய்க்கிழமை, திங்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. அதுவும் நாள் முழுவதும் பெய்யும் மழை இல்லைங்க. இதை சொல்லும்பொழுது இந்த அறுவடை விவசாயிகள் வயத்தில் புளியே கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நாள் முழுவதும் கொட்டிக்கொண்டே இருக்காது, வரும் பெய்யும் போகும். சில இடங்களில் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பெய்யலாம். 1 மணி நேரம் நல்ல மழை பெய்யும், 1/2 மணி நேரம் தூரும். ஆகவே நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28ஆம் தேதி தான், இன்னைக்கு தேதி 15, இன்னமும் 13 நாள் இருக்குது என்பதை புரிந்து, 12 நாள் இடையில இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதுபடியாக உப்பள தொழில்களுக்கு தற்பொழுது இன்றைக்கு இன்னும் கண்டிப்பாக மழை வரும், வரக்கூடிய 3 நாள் மழை இருக்கிறது. இது தூத்துக்குடிக்கும் மழை உண்டு, கட்டுமாவடிக்கும் மழை உண்டு, மணமேல்குடிக்கும் மழை உண்டு, அதே போல் அதிராமப்பட்டினம் உப்பள பகுதிகளுக்கும் மழை உண்டு, மணமேல்குடிக்கும் மழை உண்டு, அதே போல் கோடியக்கரை அகசியமல்லி இடைப்பட்ட வேதாரண்யம் கோடியக்கரை இடைப்பட்ட அகசியமல்லி மற்றும் கடினல் வயல் பகுதிகளுக்கும் மழை உண்டு. அதனால் உப்பு பாத்தில் இருக்கக்கூடிய உப்பை வாரி பாதுகாத்துடுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய 3 நாட்களில் நல்ல மழை பொழிவு கொடுத்து விடும், பிறகு இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளியில் மீதம் இருந்தால் நீங்கள் பணியை செய்யலாம். ஆனால் அக்டோபர் 28லிருந்து 1.5 மாதங்களுக்கு நிறைய மழை பொழிவு இருக்கிறது. நவம்பர் டிசம்பர் நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்பதை நான் உறுதிப்பட தெரிவிக்கிறேன். ஆகவே வாரி இருக்கக்கூடிய உப்பை பத்திரமாக சேமித்து வைப்பதற்கு தயாராகிவிட வேண்டும் வடகிழக்கு பருவமழை காலத்தில். அதே போல் செங்கல் சூளை பணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு ஒரு 3 நாள் நீங்கள் தீயிட வேண்டாம், புதன்கிழமை தீயிடலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமையிலிருந்து 1 வாரத்துக்கு 5-6 நாட்களுக்கு உங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை என்பதை தெரிவிப்படுத்துகிறேன். அதே போல் ஏதாவது மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இருந்தால் வரக்கூடிய அந்த அடுத்த வாரத்தில் நீங்கள் செய்து கொண்டு முடித்து கொள்ளலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பொது பணிகளுக்கு, அதாவது காங்கிரீட் போடுதல், சுவர் எழுப்புதல் மற்றும் பில்லர் போடுதல் போன்ற பணிகள் ஏதாவது இருந்தால், அச்சப்படும் அளவிற்கு பகலில் மழை இல்லை, நாளையும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் கைவசம் தார்பாலின் வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாள் மட்டும் பகலில் ஏதாவது பணி செய்தால், அதுவும் நாளைய காலை அறிக்கையை கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை பகலில் எப்படி இருக்குன்னு, இன்றைக்கு இரவு தான் மழை பொழிவு, நாளை அதிகாலை தான் மழை பொழிவு, நாளை பகலில் இருக்கலாம், ஆனால் நாளை இரவு அடுத்த நாள் அதிகாலையில் இருக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை இரவு, புதன்கிழமை அதிகாலையில் இருக்கும் இந்த மழை பொழிவு தான். ஆகவே பில்லர் குழி தோண்டினால் உடனே நீங்கள் பில்லர் போடணும், இல்லைன்னா செவ்வாய் புதன்கிழமை மேலே பில்லர் குழி தோண்டி நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள். அதே போல் காங்கிரீட்டாக இருந்தாலும் சரி, புதன்கிழமைக்கு மேலே கிளியர் ஆகிடும் 1 வாரத்துக்கு. அதற்கப்புறம் வடகிழக்கு பருவமழை, அது அதிகமான மழை பொழிவு என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியான நிறைய நாட்கள் மழை பொழிவு நாட்களாக இருக்கும், சில நாட்கள் இடைவெளியும் இருக்கும். மழை பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது, நவம்பர் மாதம் டிசம்பர் 15 வரைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சராசரிக்கு அதிகமான மழை பொழிவு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். அறுவடை விவசாயிகளை அச்சப்பட வேண்டாம் என்பதற்காகவே இந்த சிறப்பு அறிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 1-2 நாள் பொறுமையாக இருங்க, பச்சையாக இருந்தாலும் முதிர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் என்பதையும், இடைவெளி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.